ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகம்புல் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஜூஸாக சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை அந்த அருகம்புல்ல வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே, இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கான். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அருகம்புல்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஆப்வியஸாக வந்து உங்களை ரொம்ப நாள் யங்காக வச்சுக்கும், அதாவது உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஏஜிங் ப்ராசஸ் நடக்காமல் அவாய்ட் பண்ணும், ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருகம்புல நீங்க சாப்பிடறதுனால ஜூஸாவோ இல்ல வந்து வேற ஏதாவது ஃபார்ம்ல நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள், ஸ்கின் டிசார்டர் இதெல்லாமும் வந்து தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருகம்புல்ல வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னிஸ் இதெல்லாம் வராம ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருகம்புல்ல வந்து உங்களுக்கு விட்டமின் இ இருக்கு. ஸோ இந்த விட்டமின் இனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வெளில போறீங்க அப்படின்னா சன்ல வரக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷன்னால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஏற்படலாம். ஸோ அந்த டேமேஜ் வராம இந்த விட்டமின் இ வந்து உங்களை பாதுகாக்கும். அந்த விட்டமின் இ அருகம்புல்ல இருக்கு. ஸோ இது நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு சன் டேமேஜும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னை வந்து நேச்சுரலாவே ஹைட்ரேட்டடா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஸ்கின் வந்து கரெக்டா அந்த மாய்ஸ்சரா இருக்கும், க்ளோவா இருக்கும், இதெல்லாமே வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அருகம்புல் ஜூஸை குடிக்கிறதுனால உங்க ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஹைட்ரேட்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த அருகம்புல்ல நீங்க எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஜூஸாகவும் சாப்பிடலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது வேற ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைனா மற்ற ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க இல்லையா அதோட ஹனியும் சேர்த்து கூட இந்த அருகம்புல் ஜூஸையும் சேர்த்து நீங்க சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. இதை நீங்க இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து இந்த அருகம்புல்லோடைய பவுடரை வந்து நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இந்த பவுடரை வந்து நீங்க ஃபேஸ்க்கு பேக் அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகம்புல் பிளஸ் அந்த அருகம்புல்லோட பவுடர் பிளஸ் பால் இது ரெண்டத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 10-15 நிமிஷம் கழிச்சு இதை வந்து நீங்க வாஷ் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக்கை வந்து வாரத்துல ஒரு 3 நாள் இல்ல 4 நாள் கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் சொன்ன இந்த பியூட்டி டிப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கிட்னில மொத்தம் என்னைக்கு வர்றீங்க, எப்படி வர்றீங்க, எந்த வயசுல வர்றீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால